கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் நாம் என்னெல்லாம் வேண்டுகிறோமோ அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அருள் செய்வார். ஹாலேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தாவீது ராஜா உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி என்று 119 கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மனமகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். வேத வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி உண்டாகும். உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி என்று தாவீது ராஜா கூறுகிறார். கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நீதியுள்ள வார்த்தைகளுக்கு, அவருடைய சத்திய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நீதியின் பாதையில் நடத்தும், உண்மையுள்ள வாழ்க்கையில் நம்மை நடத்தும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையில் நடத்தும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தில் நம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம் இருதயத்தில் வேண்டுதல்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். முழு மனதோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது கர்த்தரை நாம் தேடாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போக நேரிடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனமகிழ்ச்சியோடு முழு மனதோடு அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று வேதம் கூறுகிறது. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நாம் கர்த்தரை நம்பும் பொழுது, முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஹாலேலூயா. கர்த்தருக்காக நாம் சேவை செய்யும் போது, அவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது, ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்யும் பொழுதும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். நம் இருதயத்தில் என்னென்ன வேண்டுகிறோமோ, என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ, எந்த காரியத்தை தேவனிடத்தில் நாம் கேட்கிறோமோ அந்த எல்லா காரியத்திற்கும் பதில் கொடுத்து அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹாலேலூயா. வாசிப்போம் பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக கூறுகிறார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். ஆம், அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்தார். கர்த்தருக்காக சேவை செய்யும் பொழுது பாடுகளை அனுபவிக்க கற்றுக்கொண்டார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும் என்று கூறினார். பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரலாம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை, கர்த்தர் மேல் நாம் வைத்த விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்து போகவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் ஜெயிக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தையே ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசம்தான் காரணம். குறைவு வரும்போது கூட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முறுமுறுக்கக்கூடாது. போதுமென்ற மனது நமக்கு இருக்க வேண்டும். திருப்தியற்ற நிலை இருக்கும் என்றால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மனமகிழ்ச்சி இல்லை என்றால் எப்படி நம் இருதயத்தின் விருப்பங்களை தேவன் நமக்கு அருள் செய்வார்? நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் அப்படியே இருந்துவிடாது. குறைவுகள் எல்லாம் கர்த்தருடைய வேலை வரும்போது நிறைவாய் மாறிவிடும். நாம் அவர் மேல் வைத்த விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. ஹாலேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படியே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார். ஹாலேலூயா. எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் நமக்கு சோர்வுகளை கொண்டு வந்தாலும், நமக்கு விரோதமாய் சத்ரு எழும்பினாலும் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை தப்புவிப்பார், நம்மை அவர் காப்பாற்றுவார். நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோம். மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்போம். நம்முடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மன மகிழ்ச்சியாய் நம் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, மன மகிழ்ச்சியோடு வேதத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயம் அருள் செய்வார். நாம் இருதயத்தில் யோசிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவார். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவா, பிள்ளைகளுக்காகவா, எந்தெந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம் என்று கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அவருடைய பிள்ளைகள் என்ன காரியங்களை விரும்புகிறார்களோ அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் கொடுப்பார். ஹாலேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, மற்றவர்களிடம் அன்பு கூறும்போது, தீமைகளிட்டு விலகி நன்மைகளை செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்மை நாமே கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்துவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து எங்களை ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை ஜீவனோடு சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்து ஒவ்வொரு நாளும் உடைய செட்டைகளின் மறைவில் தங்க வைத்து வழி நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு ஒவ்வொரு நாள் பேசுகிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் மன மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த உடைய கிருபையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அவர்கள் என்னென்ன வேண்டுதல் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் என் தேவநீர் அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் பெருக கடவுது. நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவநீர் உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. எங்கு சென்றாலும் வந்தாலும் உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கட்டும். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, நீரே அவர்களுக்கு அரண் கோட்டை. நீரே பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லோரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.